எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு நம்மளுடைய மயான அன்னை மாசாணியுடைய திருக்கருணையால் புதன் மற்றும் வியாழக்கிழமை இரு நாட்களில் நம்மளுடைய மாசாணியம்மன் கோயிலில் வச்சு, மாசாணியம்மன் கோயிலினுடைய இடத்துல வச்சு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாக அமாவாசை பௌர்ணமி என்று அருள்வாக்கு நடைபெறும். அது மட்டுமல்லாமல் வார வாரம் புதன் வியாழன் ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து அருள்வாக்கு மட்டும் கேட்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த அருள்வாக்கு ஆன்லைன் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினீங்க அப்படின்னா உங்களுடைய புகைப்படம் அதை மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு நீங்கள் குடியிருக்கிடத்தில் ஈசான மூலையில் வாசலில் மண் எடுத்து அது மேலே ஒரு முட்டை வச்சு வீட்டில் முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் வந்து புதன்கிழமை கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு இதை எடுத்து வச்சுட்டு புதன்கிழமை நீங்கள் அந்த முட்டையும் மண்ணையும் எனக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்பி விட்டுட்டு அருள்வாக்குக்கு உண்டான புக்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு டைம் கொடுக்கப்படும். அந்த டயத்தில் வந்து எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கோயிலேருந்தே உங்களுக்கு கூப்பிட்டு லைன் எடுத்து கொடுப்பாங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் மற்றும் தொலைபேசி வாயிலாகவும் அருள்வாக்கு முறையில் உங்களுக்கு குறிப்பார்த்து சொல்லப்படும். இந்த அருள்வாக்கு நிகழ்வில் கடந்த நிகழ்வுகள், நடக்கின்ற நிகழ்வுகள், நடக்க போகிற நிகழ்வுகள், உங்களுடைய கேள்விகள் அனைத்தையுமே இந்த மனக்கேள்விகளுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த கேள்வியினுடைய காரியத்திற்காக எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுருக்கீங்க, தெய்வத்தினுடைய கருணையினால் இந்த கருணையை தெய்வத்திடமிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படியான அனைத்து விஷயங்களுமே இந்த குறி மூலமாக உங்களுக்கு கூறப்படும். இந்த குறிக்கு குறி பார்க்குறதுக்கு முக்கியம் என்பது முதல் நாளில் முட்டை மண்ணும் எடுத்து வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. அதற்குரிய பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து கூகுள் பே பண்ணி உங்களுடைய டோக்கன் நம்பர் இது வாங்கி வச்சு செஞ்சீங்கன்னா பண்ணலாம். புதன்கிழமை காலையில் 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அருள்வாக்கு நிகழ்வுகள் மயான அன்னை மாசாணியினுடைய கோயிலில் வச்சு நடைபெறும். நேரில் வந்து அருள்வாக்கு சொல்ல வர்றவங்க அந்த முட்டை மண்ணை எடுத்துட்டு கொண்டு வந்து நேரில் வந்து கேட்கலாம். அதுவும் அதே நாளில் புதன் மற்றும் வியாழக்கிழமை என்ற இரு நாட்களில் வந்து நடைபெற இருக்கிறது அருள்வாக்கு. அதே மாதிரி அருள்வாக்கு நேரடியாக வந்து கேட்க விரும்புகிறவங்களும் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயர் மற்றும் பதிவுகளை புக் பண்ணி முடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் அதை தெரியப்படுத்திட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இது ஒவ்வொரு மாதமும் நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அமாவாசையிலிருந்து நமது திருக்கோயில் முதல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் சில காலமாக கோயில் திருப்பணினால் அது தடைபட்டிருந்தது. மீண்டும் அமாவாசையிலிருந்து அன்னதான நிகழ்வுகள் நடைபெற இருக்குது. அன்னதானம் வந்து அமாவாசைக்கு வந்து குறி பார்த்துட்டு போகிறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கலான்ருக்கிறோம். அன்னதான மண்டபம் இப்போதைக்கு கெட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அன்னதான மண்டபம் கெட்டி முடியவும் தினமும் மதிய உணவுகள் நமது கோயிலில் வச்சு தினமும் வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். வருடம் 365 நாளும் அந்த உணவு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யவிருக்கிறோம். தினமும் ஒரு 50 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை முன்னேற்றம் பண்ணி கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை 3 வேளையான உணவுகளாக திருக்கோயிலிருந்து கொடுக்கறதாக ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கான வழிகாட்டுதலும் அதற்கான பணிகளையும் ஆண்டவன் அருளால் செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்குது. அதை நான் தொடர்ந்து செய்வேன்னு ரொம்ப நாள் ஆசை என்னுடையது. அதற்கான அன்னதான மண்டபம் கட்டிகிட்ருக்கோம். இந்த அருள்வாக்கு முறைகளை எதுக்கு நாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அன்னதான மண்டபம் சிறப்பாக அமைய வேண்டும். அந்த அன்னதானம் மூலமாக பல பேர் பசியார வேண்டும். அந்த தெய்வத்தை நாடி அந்த தெய்வத்தை பார்க்க வர்றவங்க, மனமார பார்க்க வர்றவங்க வயிறார நிரம்பி போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. அந்த ஆசையினுடைய நிறைவேற்றுவதற்காக நான் ஒவ்வொருடியாக எடுத்து வச்சு பாடுபட்டுருக்கிறேன். நன்றி. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்ளணும், உபாசனை எடுக்கணும், அல்லது வந்து நீங்கள் குறி கேட்கணும், உங்களுடைய குடும்ப நிலைமை வந்து குறி கேட்கணும்னா நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம். நேரில் வர முடிஞ்சவங்க நீங்கள் புக் பண்ணி முடித்து நேரில் வந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.